Nation is undergoing so many climate changes due to which is our regular livelihood is affected. We are going to look at some of the effects and effects of the climate changes in this video. எத்தனை வருஷமா பாக்குறீங்க? நான் வேறந்திருச்சில இருந்து பாக்குறேன். எந்த விதமான பருவநிலை மாற்றம் ஏற்பட்டிருக்குங்கய்யா? அதாவது மானம் மழை பெய்யறதுனால மாறுது. வெயில் வந்து கரண்ட் வந்து சரியா உற்பத்தி ஆக மாட்டேங்குதுங்க. முதல்ல 8 மணி நேரம் கரண்ட் விட்டுருந்தாங்க. இப்போ 3 மணி நேரம் தான் விடுறாங்க. அதுலயே நின்னு நின்னு வருது. விவசாயம் ரொம்ப பாதிக்கு. தண்ணி சரியா பாய மாட்டேங்குது. மேட்டூர் தண்ணி இருந்தனால தான் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஓடிட்டு இருக்குங்க. மேட்டூர் தண்ணி இல்லைன்னு சொன்னாக்க சுத்தமா சாவடி பண்ண முடியாது அந்த ட்ரிப்பு. 8 மணி நேரம் விட்டாங்க இப்போ 3 மணி நேரம் தான் விடுறாங்க. நைட்லயே 3 மணி நேரம் அது 2 ட்ரிப்பு 3 ட்ரிப்பு நின்னு கடந்த வருஷத்துல என்ன மாதிரியான பருவநிலை மாற்றத்தை நீங்க பாத்தீங்க? மழை காரணம் தாங்க. மழை காரணம்னா ரெண்டாவது இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி வெள்ளம் பூந்து விவசாயத்தை பூரா எல்லாம் பாதிச்சு. அப்படியே தண்ணி பாத்தீங்க சொல்றேன். ரொம்ப பாதிப்பு. அது தண்ணி அதிகமா மேட்டூர் டேம் மழைகள் அதிகம் செஞ்சினா தண்ணி பூந்து எல்லா விவசாயமும் ரொம்ப பாதிப்பு. அது தகவல் அது நடவே இருக்காது ஒண்ணு கூட. சுத்தமா அது ஒண்ணு ஒண்ணு துருத்தி வரும். அத திருப்பி வாடி போட்ட வேண்டியதா வேற வழி இல்ல. அப்ப திருப்பி உலுந்து தெளிப்போம். உலுந்து தெளிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அது அந்த மஞ்சள் ஊடுது. அதுலயும் திருப்பி இந்த தண்ணி மருந்து அது இதுன்னு சொல்லி கவர்மெண்ட் சொல்றாங்க. அது வாங்கி இது பண்றோம். ஏக்கருக்கு ஒரு மூட்டை ரெண்டு மூட்டை கூட வர மாட்டேங்குது. கூலிக்கு கூட சரியாது. எள்ளு தெளிச்சாதான் பூச்சி மருந்து வேர் பூச்சின்னு ஒண்ணு இருக்குங்க. அதுக்கு மருந்து கொடுக்குறாங்க கொண்டு வந்து நாங்க அடிச்சாலும் சரியாது வர மாட்டாங்க. அதுலயும் ரொம்ப நஷ்டம் தான். விவசாயம் ரொம்ப பாதிக்கும். இந்த பருவநிலை மாற்றத்துக்கு யாருங்க ஐயா பொறுப்பேற்கணும்? இதெல்லாம் கவர்மெண்ட் தாங்க. மேட்டூர் தண்ணி வந்துச்சு அதிகமா வந்து லேசா கொஞ்சம் கொஞ்சமா கழிச்சு விட்டுருந்துங்க. இந்த மேட்டூர் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் புடிங்கி விட்டாங்கன்னா விவசாயம் எல்லாம் வாய்க்காடு பூரா சுத்தமா போடுது. மெயின் அதுதான். ரெண்டாவது வந்து தண்ணி இல்லாத நேரத்துல கரண்ட் வந்து சரியா விட மாட்டேங்கிறாங்க. இந்த பருவநிலை மாற்றத்தை எந்த வகையில நிறுத்த முடியும்னு நினைக்கிறீங்க? மரம் மரம் நடணும். பாக்டீரிய கழிவுகள் அதை குறைக்கலாம். டூ வீலர்கள் வண்டிகள் போக்குவரத்து புகைகள் இதெல்லாம் குறைச்சாக்க ஓரளவு கட்டுப்படுத்தலாம். உங்களுடைய தொழிலினுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு? எதிர்காலம் நாங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கோம்ப்பா. 50 மூட்டை வர வேண்டிய இடத்துல 30 மூட்டை நெல் வருது. ஒரு இடத்துல 50,000 கடன் வாங்கினா அதை அடைக்க முடியுது. எங்கள் விவசாயிகள் என்ன பண்ணும்? 600 ரூபா கவர்மெண்ட் ரேட்டு 600 ரூபானா வெளியில் மார்க்கெட்டு 500 ரூபாய்க்கு 450 ரூபாய்க்கு தான் அளக்குறாங்க. எப்படி நாங்கள் எதிர்காலத்தை இப்போ நிர்ணயிக்க முடியும்? கடனை உடனே வாங்கி விவசாயம் பண்ணுறோம். நல்ல விலைக்கு கொள்முதல் பண்ணாதாங்க நம்ம அந்த கையில் காசை பார்த்தோம். கடனை அடைக்கலாம். In Tamil Nadu, rain does not come during the correct season for the past few years. Sometimes it may not rain, and sometimes the rain is off of the season, and because there is a climate change, sometimes rain is more wanted, and due to which the farmers are Trichy district are affected the most.